முப்ப
பத்து கோடி தேவர்கள் ஒரு ஆழகால விஷம் என்றால் என்ன? ஆழம் என்றால் கடல் என்று ஆமாங்க. ஆழம் என்றால் கடல் என்று பொருள். ஆமாங்க. அதிலே தோன்றிய நஞ்சும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு இருக்கிறது. காலம் என்றால் பாம்பு, ஆழம் என்றால் அப்படி அந்த பாம்பினுடைய நஞ்சும் இரண்டும் கலந்திருந்தான் ஆழகால விஷம் என்று சொன்னார்கள். அந்த ஆழகால விஷத்தை என்ன செய்தார்கள்? மூன்றாக பகிர்ந்தார்கள். ஒரு பாகத்தை சிவந்தம் கொண்டு சென்றார். சிவபெருமானிடத்தில் அவர் என்ன செய்தார்? பார்வதா தேவியின் ஒப்புதல கிடங்கிய அந்த நஞ்சை உண்டார். சிவபெருமான் நஞ்சு உண்டா? ஆமா. தனது கணவருக்கு ஆபத்து நேரும் என கருதிய பார்வதா தேவி என்ன செய்தார்? சிவனுடைய கண்ணத்தை ஆழகாலம் உண்டவன் என்ற பெயர் வந்தது. இரண்டாவது பாகத்தை அடுத்து ஒரு பாகத்தை வைகுந்த வாசனாகிய பார்கடல் வாசன் பரந்த அவர்களும் ஒப்படைத்தார்கள். ஸ்ரீமன் நாராயணத்திலே ஒப்படைத்தார்கள். என்ன செய்தார்? உடல் எல்லாம் பூசிக்கொண்டார் நாராயணன். பிறகு அவரது உடல் நீல நிறமாக மாறியது. எனவே அவர் கேட்ட பெயர் தெரியுமா? என்ன? நீல மேக சியாமள சிங்கார ரூபன் என்ற பெயர். ஒரு மனிதனுக்கு எல்லா மையும் இருக்கலாம், பொறாம மட்டும் இருக்க கூடாது. ஆமா, மட்டும் இருக்க கூடாது. பொறாமை இருந்தா அத திருப்பி போட்டு படிங்க. பொறாமை மயிரா போ. ஒரு மனிதனுக்கு பொறாமை இருந்தா அவன் மயிரா போயிடுவான். ஏன் அது மட்டும் அவ்வளவு கேவலமா சொல்றாங்க? மயிர பொசுக்குன்னா எதுவும் மிஞ்சாது, எதுவுமே மிஞ்சாது. பொறாமை இருந்தா அவன் மனசுல எதுவும் அதனால்தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய தீய குணம் இருக்கக்கூடாது என்று உண்மைதாக. அப்படி திருப்பார் கடலை கடைகின்ற தடத்திலே கற்பக விருட்சம், காமதேவி, ஐராவதம், சங்கரிதி, மதுமரிதி என்ற சகல நிதிகளும் தோன்றி ஆமாங்க அப்படி குளிர்ச்சி முருந்திய முகம் கொண்ட கணத்தினால் இந்திராணி என்ற பெயர் அவளை எனக்கு மனம் முடித்து கொடுத்தார். அடுத்தபடியாக லட்சுமி தோன்றினார். வைகுந்த வாசனுக்கு ஒப்படைத்தார்கள். அது மட்டுமல்ல, அரம்பை, ஊர்வசி, மேனகை என்று சொல்லக்கூடிய பெண்களும் பார்கடலில் பிறந்தார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் நாட்டியமானவர்கள். நாட்டிய பெண்ணுவா? அவர்களை அகற்றும் பிரபு நாட்டிய பெண்ணு.